வணக்கம். மதுரையில் 52 லட்சம் ரூபாய் வெளிநாட்டு பணம் கடத்தலில் ஈடுபட்ட 10 பேர் கைது. மதுரை ரயில் நிலையத்தின் முன்பாக ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் மீனாட்சி பசார் வாசலில் சந்தேகத்திற்குரிய வகையில் நின்றிருந்த ஒருவரை பிடித்து விசாரணை நடத்திய போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்த நிலையில் சந்தேகமடைந்த போலீசார் வாகனத்தை சோதனையிட்டதில் வாகனத்தில் இருந்த பையில் 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிரேசில் நாட்டு பணத்தினை சட்டவிரோதமாக கொண்டு வந்தது கண்டுபிடித்தனர். இதனையடுத்து காலாவதியான வெளிநாட்டு பணத்தை மாற்றி மோசடியில் ஈடுபட்ட இருந்த உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கருணாமூர்த்தி, ராஜேந்திரன், திருமாவளவன், ராமர், உதயகுமார், மகாலட்சுமி என்ற பெண் உள்ளிட்ட 10 பேர் திலகர் திடல் காவல்துறையினர் கைது செய்தனர். 52 லட்சம் வெளிநாட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் மதுரையில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இவர்கள் வெளிநாட்டு பணத்தினை சட்டவிரோதமாக மாற்றும் கும்பலாக செயல்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. இவர்களிடம் தொடர்ந்து யார் யாருடன் தொடர்பில் இருந்தார்கள் என தொடர்புகள் குறித்தும் குற்ற விசாரணை நடத்தி வரப்படுகிறது.